ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கீழேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகதி யத்யவாக்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவத்சிந்தமிஸ்ரேபியஹ நமவுக்திமதீமஹே யதுக்தயத்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தோத்ரத்தில் இப்பொழுது நாம் 55வது ஸ்லோகமும் 56வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கவிருக்கின்றோம். இந்த 55வது ஸ்லோகம்ன்றது விசேஷமான ஸ்லோகம். இது பிரமாணமா பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் எடுத்திருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இந்த 55வது ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லி 56வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் இன்னைய தினம் பார்க்கலாம். ரூப பிரகார பரிணாம கிருதவ்யவஸ்தம் விஸ்வம் விபரியசிதும் அந்யதசச்சகர்த்தும் சாம்யம் ஸ்வபாவ நியமம் கிமுதீக்ஷதே த்வம் ஸ்வாதந்த்ர்யமைஸ்வரம் அனு அபரிஜ்யனயோஜ்யமாஹுஹு. இங்க வரிசையா சொல்லிடுவாரு. எம்பெருமானுடைய ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்து, இப்படி இந்த 6 குணங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லிட்டு வரேன். இந்த எம்பெருமானுடைய சக்தி, ஞானம், அவன் சர்வஜனாக இருந்துட்டுருக்கான், சர்வவித்தாக இருந்துட்டுருக்கான், அவன் எல்லாம் பண்ணக்கூடியவனாக இருந்துட்டுருக்கிறவன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. எம்பெருமானுடைய விபூதியும் அளவிட முடியாததாக இருக்கின்றன. குணங்களும், அந்த கல்யாண குணங்களும் அளவிட முடியாததாக இருக்கின்றனன்றதெல்லாம் பற்றி சொல்லி சொல்ல, லோகத்தில் சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம், ஒவ்வொரு வஸ்துக்களுடைய சிருஷ்டி, அதுக்கப்புறமா அது எத்தனை இருக்கிறதோ அந்த இருக்கிறதுக்கும் காரணம், சிருஷ்டிக்கும் காரணம் சொந்தா இருந்துருக்கான், படைப்பு இருத்தல், அது லயத்தை அடையிறது, எல்லாத்துக்கும் காரணமாக ஈஸ்வரன் தான் இருந்துட்டுருக்கான். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இப்படி பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சே இந்தந்த வஸ்துவை இப்படி இப்படி தான் சிருஷ்டி பண்ணணும்னு ஏதனா ஒரு நியமம் இருக்கா அப்படின்னாக்க, பெருமாள் அப்படிதான் சிருஷ்டி பண்றேன். சூர்யா சந்திரமசவு தாத்தா யசா பூர்வம் கல்பயத்துன்னு வேதம் சொல்றது. சூரிய சந்திரமதோ தாத்தாயதா பூர்வம் கல்பயத்தேன்னு வேதம் சொல்றதுன்னா, படைக்கச்சு, அதாவது மகாப்பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணச்சு, ஏற்கனவே அந்த வஸ்துக்கள் எப்படி எப்படி இருந்தனவோ அதே மாதிரியே பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு. சூரியன், சந்திரன் இவைகள்லாம் ஏற்கனவே இருந்தன. இப்ப மகாப்பிரளயத்துக்கு அப்புறமா எல்லாம் லயத்தானது, புதுசா எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்றேன் பெருமாள். பஞ்சபூதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றேன், பிரகிருதி, மகத்து, அகங்காரம், இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், இப்படி சமஸ்த வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ணச்சே, எது எதெல்லாம் எப்படி எப்படி இருந்துருக்கோ அப்படியே தான் பெருமாள் சிருஷ்டி பண்றேன். இப்போ இந்த ஒரு சதுரயுக காலத்துல சூரியன் மேற்க உதிச்சு கிழக்க அஸ்தமனம் ஆகட்டும் அப்படின்னு மாத்தி பண்றதில்லை. போன சதுரயுகங்கள்ல, போன இதுல எப்படி சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க மறையிறது, அது அதனுடைய சுவாவம் என்னென்னவாக இருந்ததோ, யதாபூர்வம் அகல்பயசுன்னு ஏற்கனவே எப்படி இருந்தனவோ
அப்படியே தான் பெருமாள் சிருஷ்டி பண்றதே தவிர அதை மாத்தி சிருஷ்டி பண்ணல. அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் ஸ்வரூபத்துல மாறுபாடு, சேதன வஸ்துக்களுக்கு சுவாவத்துல மாறுபாடுன்ற ஒரு நியதியையும் ஏற்படுத்திருக்கு பெருமாள். அச்சேதன வஸ்துக்கள்ல அதுக்கு உண்டான உருவத்திலேயே ஸ்வரூபத்திலேயே மாறுபாடு. ஸ்வரூபம் என்பது அதில் இருக்கக்கூடிய அதில் மாத்திரமே இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு நிரூபிக்கப்படுகின்ற தர்மி அந்த வஸ்து. அதுக்கு தான் நம்ம அந்த ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றோம். நாம் நெருப்புன்னா அதுக்கு ஒரு அசாதாரணமான தர்மம் என்ன சொல்றதுன்றது தான். இந்த வஸ்து சுட்டதுன்னாக்கா இது நெருப்பு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த அச்சேதன வஸ்துக்கள்ல வரச்சு அந்த ஸ்வரூபத்திலேயே மாறுபாடு அடையிறது. ஸ்வரூபத்திலேயே மாறுபாடு அடையிறதுன்னாக்க மண்ணும் உடையா இருந்ததுக்கு அதுவே குடமா மாறிடுறது, ஒரு தங்கம் கட்டியா இருக்கிறது அதுவே வளையா மாறுறது, கழுத்துல போட்டுக்கிற ஒரு சங்கிலியா மாறுறது, இப்படி எல்லாமாக ஆறுறது. அப்ப அந்த அமைப்பிலேயே ஒரு மாறுபாடு அடையிறதாக இருந்துருக்கு. பால் தயிர் நெய் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க நெய்யை பார்த்தோம்னா அது பால்லேருந்து தானே தயிர் நெய் வந்தது, ஆனால் அந்த நெய் அதனுடைய அமைப்பிலேயே அது மாறி போயிடுது. அதே மாதிரி சுவாவத்தில் மாறுபடுறது, சொரூபத்தில் மாறுபடுறது, இப்படி எல்லாம் இருந்துட்டுருக்கு லோகத்தில் நாம பார்த்துட்டுருக்கோம். சுவாவத்தில் மாத்திரம் மாறுபாடு அடையிறது, சொரூபத்தில் மாறுபாடு அடையாது இருக்கிறதுன்றது சேதன விஷயத்தில். ஜீவாத்மா எப்பவுமே ஞானஸ்வரூபமாகவும் இருக்கின்றன. அது சுவாவத்துல மாறுபாடு அடைகிறது கர்மாவனால அதனுடைய தர்மபோத ஞானத்தை சங்கோச விசாசங்கள்லாம் ஏற்படுதுன்றது இதுவும் தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட ஒரு வியவஸ்தை, இந்த வியவஸ்தையை கொண்டுதான் பெருமாள் சிருஷ்டி பண்றது. இப்படி பெருமாளுக்கு ஒரு வியவஸ்தையை மீறி பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டோமானாக்க அவருக்கு சுவாதந்திரம் இருக்குன்னு அர்த்தம் பண்றதா, சுவாதந்திரம் இல்லைன்னு சொல்றதா, எப்படி சொல்றது? விஸ்வம் விபரியசிதோ மன்யதத சச்ச கர்த்தும். இந்த லோகம் மொத்தத்தையும் விபரியசித்தும் வேறாக படைப்பதற்கும் இல்லாதத்த இருக்கிறத இல்லாத பண்றதோ இல்லாதத்த இருக்க பண்றதோ எல்லாம் பண்ண முடியும் எம்பெருமானால. சிலாந்தே ஸ்ரீத்வாதிகி விபரணித்து அற்புதம் இதம் அப்படின்னார். பெருமாளுடைய ஒரு திருவடி சம்பந்தப்படுறது அந்த ரஜசு திருவடி நடந்து போறே, பெருராமன் நடந்து போறே, அவர் நடந்து போகச்சு ராமபாத ரஜஸ்தங்காத்து பிரகதிங்கதையா பற்றின்னு அந்த வழியில் இருந்துருக்கிற கல்லு அது வந்து ஒரு பெண்ணா மாறிடுது. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். ஒரு கரிக்கட்ட அது பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்ட உடனே ராஜகுமாரனா ஆயிடுது. இப்படிப்பட்டதான வைபவத்தை உடையதாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடின்னு சொல்லி சொல்ற. அப்ப இந்த வஸ்துவ ஒரு வஸ்துவ வேறாக கல்ல ஒரு மகர்ஷியினுடைய மனைவியாகவும் ஒரு கரிக்கட்டைய ராஜகுமாரனாகவும் படைப்பதற்கு சாமர்த்தியம் இருக்கிறவர் பெருமாள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. விபரியசித்தம் அந்நத்து அசச்ச அப்படின்னு சொல்லி சொல்ற சத்தாக இருக்கிறத அசத்கல்பமா ஆக்குறதும் அசத்தாக இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு சத்தையை ஏற்படுத்துறதும் எம்பெருமானால தான் முடியும்.
லோகத்துல எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பான் நான் தான் விசேஷம் நான் தான் விசேஷம்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு ஒரு கால விசேஷத்துல அவனை பத்தி ஒன்னும் நினைக்காத வாழ்வாயிருக்கும், யாரை பத்தியும் ஒன்னும் நினைக்க மாட்டான். சத்தியகிரி மகாத்மத்துல சொல்ற சுவாமி தேசிகன், மனு மாந்தாதா போன்றவள்லாம் இவ்வளவு அவா இருந்த காலத்துல மிகச்சிறந்தவர்களாக கருதப்பட்டனர். அவளை எல்லாம் மறந்துட்டோம். இப்ப ஏதோ யாரோ இருந்திருக்கா மனுன்னு ஒருத்தர் இருந்தான்னு ஒரு கதாசேஷமாக ஆயிடுறது. யாரும் வந்து அவளை பத்தி நினைக்கிறது இருக்கும். அப்படிலாம் இருக்கச்சே அவளுக்கு அவ்வளவு பெரியவாளாக இருந்தவாளுக்கு மகான்களாக இருந்தவாளுக்கு ஒரு சத்தையே இல்லாத போயிடுறதோ, இல்ல அசத்கல்பமாக இருந்திருக்கிறவாளுக்கு ஒரு சத்தையை ஏற்படுத்துறதோ, எல்லாமே எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான். பெருமாள் எப்படி நினைக்கிறாரோ அப்படிதான் நினைக்கிறதே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. விஷம் விபரியசித்தும் அந்நத்து அசச்ச கட்டும் சாமியன்னு இப்படி எல்லாம் பண்றதுக்கு பெருமாளுக்கு ஒரு சக்தி இருந்திருக்கு. பெருமாளால் முடியாதது எதுவுமே கிடையாது. இது பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, பிராட்டிக்கும் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் உள்ளன. ஹனுமானுக்கு வால்ல கந்த துணியெல்லாம் சுத்தி அதுல எண்ணெயை சுத்தி நெருப்பு வச்சு தெரு தெருவான் வீட்டும் போற ஈத சமாச்சாரத்தை சீதா பிராட்டின்ற ஒரு ராட்சசி வந்து சொல்லி சொல்ற. உன்னோட ஒரு செங்குரங்கு மாதிரி ஒன்னு பேசியிருந்த, மூஞ்சிலாம் சக்கசவையில் இருந்த ஒரு குரங்கு ஒண்ணு பேசியிருந்த, அந்த குரங்கை தெருத்தருவான் அது வால்ல நெருப்பு வச்சு இழுத்தம் போயிட்டு இருக்கா, அதுக்கு உண்டான தாரத்தப்பட்ட எல்லாம் அடிச்சுண்டு எல்லாரும் பெரிய சந்தோஷமா போயிட்டு இருக்கா அப்படின்ற சமாச்சாரத்தை சொல்லி சொல்ற. இத கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்றான், எத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா சீதோபவ ஹனுமதா, நான் பதி சுஷ்ரூஷ பண்ணதெல்லாம் சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா சீதோ பவ ஹனுமதா, அக்னியை பார்த்து ஹனுமானுக்கு சீதமாக குளிர்வாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. அக்னியினுடைய ஸ்வபாவம் என்ன, சுடுறதும் சுவாவம் அக்னிக்கு, சுடுறதே சுவாவமா இருந்திருக்கிற அக்னியை போய் தனக்கு விருத்தமான ஒரு சுவாவம் குளிர்ச்சியாக இரு குளிர்ந்தவனாக நீ இருன்னு சொல்றதுன்றது இது எப்படி சாத்தியமாகும்னா, அது பிராட்டியால தான் சாத்தியமாகும், பெருமாளால தான் சாத்தியமாகும். அப்ப அந்த திவ்ய தம்பதிகளுக்கு தான் அப்படி பண்றதுன்றது உண்டு. அப்போ லோகம் மொத்தத்தையும் விபரீதம், சுடுற வஸ்துவை குளிரும்படியாக பண்றது, அந்த குளிர வஸ்துவை சுடும்படியாக பண்றதுன்றதெல்லாம் எல்லாமே உனக்கு முடிஞ்சதுதான். அப்படி இருந்தாலும் கூட ஸ்வபாவ நியமம் கிமதுவீக்ஷசே த்வம் அப்படின்னா, அவை அவைகளுக்கு ஏற்பட்ட நியமத்தை நீர் பின்பற்றி சொல்லுகின்ற பண்ணுகின்ற காரியம். லோகத்துல ஒருத்தன் சிருஷ்டி பண்றேன், ஒரு சேத்தனனை சிருஷ்டி பண்றதுன்னாக்க அந்த சேத்தனனுக்கு கர்மானுகுணமான சரீரத்தை கொடுக்கிறது தான் சேதனனுக்கு சிருஷ்டின்னு சொல்றது. அப்ப பெருமாள் அவரவர்களுக்கு கர்மானுகுணமான சரீரத்தை தான் கொடுத்துருக்கு, அதை மீறி வேற சரீரத்தை அவர் கொடுக்கல. அப்ப பெருமாள் முடியாத, இப்ப பெருமாள் சுதந்திரனா அஸ்வதந்திரனா,
ஆபீஸ்ல ஒரு நியத்தி பியூன் வேலைக்கு ஒருத்தன் வேணும்னு சொல்றான். கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூன் வேலை இருந்தா கூட அதுக்கு 10,000-20,000 சம்பளம் வரும், அவனுக்கு 50 உத்தியோகம் நிரந்தரமா இருக்கு. ஆகையில இதெல்லாம் நினைச்சிருந்து பெரிய வாக்கியவனா இருந்தா கூட ஒரு கிராஜுவேட்டா இருந்தா கூட பரவாயில்ல, நான் பியூன் வேலை வேணாலும் பண்றேன், எனக்கு கிடைச்சா போறோம், உத்தியோகம் கிடைச்சா போறோம்னு ஒருத்தன் வரான். அவன் எல்லா விதத்திலயும் கெட்டிக்காரனா தான் இருக்கான். ஆனாலும் அங்க ஒரு நியமம் இருக்கு, 8th class பாஸ் பண்ணிருக்கணும், 10th class ஃபெயில் ஆயிருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் பியூனா ஆக முடியும். இப்ப 10th class மேல ஒரு அதிகப்படியான ஒரு அவன் டிகிரியே வச்சுட்டு இருக்கான், இப்படி இருக்கச்ச அவனையே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்க ஒரு நியத்தி இருந்துருக்கு, இந்த ரூலுக்குள்ள இப்படிதான் ரூல், இது இவாளுக்கு தான் ஏற்பட்டது இதுன்னு சொல்லி சொல்றான். அப்ப யாருன்னா, அப்ப அந்த கிராஜுவேட் அதாவது பெரிய இது டிகிரி எல்லாம் வாசிச்சவன் இருக்கானே அவனை அதுக்கு செலக்ட் பண்ண முடியாது. யாரை செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி 8th class பாஸ் பண்ணி 10th class ஃபெயில் ஆனவனா யார் இருக்கானோ அவங்க. இப்ப நான் தான் செலெக்ஷன் கமிட்டியில சேர்மன், நான் தான் எல்லாம் பண்றவன், யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க வேணான்ற எண்ணம் இருக்குன்னு அப்படியே எனக்கு வச்சிருந்தா கூட நான் வந்து என்னால இது பண்ண முடியாதவனா இருக்கேன். ஏன்னா அந்த ரூலுக்குள்ள இதுக்குன்னு ஏற்பட்ட ஒரு நியமங்களுக்குள்ளதான் நான் நடக்க முடியும், நியமங்களை மீறி என்னால நடக்க முடியாது. அப்ப நான் என்ன வெக்கமா ஏண்டா இவனுக்கு பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்ன, வர்த்தம் நான் தான் வேலை பண்ணி வைக்கிறோம் எல்லாம் தான், ஆனா நான் சுதந்திரன் இல்லை, இந்த நியமங்களுக்கு நான் கட்டுப்பட்டவனாக நான் இருக்கிற அப்படின்னால நியமத்தை மீறி என்னால பண்ண முடியாது, ஆகையால என்னால இவனுக்கு பண்ண முடியலன்னு நான் சொல்லி சொல்றேன். இப்ப நான் சுதந்திரனா அசுதந்திரனா அப்படின்னா இந்த விஷயத்துல நான் சுதந்திரன் தான். அதே மாதிரி பெருமாள் கர்மானுகுணமா தான் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அப்போ அவருடைய சுவாதந்திரம் எங்க போயிடும், அவர் அபரிகணியோஜ்யமாகுன்னு சுவாதந்திரம் ஐஸ்வர்யம் ஐஸ்வரம் அபரியனியோஜ்யமாகுன்னு சொல்லி சொல்ற அந்த பெருமானை பார்த்து கேட்கிறேன், இப்படிப்பட்ட தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு சொல்லியிருக்கேன். பெருமாள் ஏற்கனவே எந்தெந்த வஸ்துக்கள்லாம் எப்படி எப்படி இருந்ததோ அப்படி அப்படியே பெருமாள் திருட்டி பண்றேன்னு சொல்லி சொன்னவனா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு சொல்லி சொன்ன, ஏன் மாத்தி பண்ணா என்ன பறஞ்சு போயிட்டு போறது பெருமாள் யாரான கேள்வி கேட்க போறாள, இது என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றது. இதுல நியோகம் பரியநியோகம்னு ரெண்டு சொல்றது. நியோகம்னு சொல்லச்சு இத பண்ணு இத பண்ணாதேன்னு சொல்றது இருக்கு, அது நியோகம். பரியநியோகம்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு கேட்கறது இருக்கு. அது பெருமாளை பொறுத்த வரைக்கும் இதை பண்ண அதை பண்ணாதேன்னு யாரும் அவரை நியோகம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணல அப்படின்றதும் அந்த கேள்வியும் அவரை கேட்க முடியாது. அப்படி இருக்கச்சே ஏன் பெருமாள் கர்மானுகுணமான பலத்தை தான் கொடுத்து கர்மானுகுணமா தானே ஏன் திருப்தி பண்றேன், அவருக்கு சுவாதந்திரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஐஸ்வரம் சுவாதந்திரம் அபரியனயோஜ்யம் ஆகு. அந்த பெருமாளுடைய சுவாதந்திரம்ன்றது கேள்வி கணக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கச்சே ஏன்னு கேள்வி கேட்கணுமா, திராட்டி புரஷ்காரம் பண்ணாதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கு.
அப்ப பிராட்டியினுடைய புரட்சிக்காரன் போகணும்னு என்ன செய்ய, அது இல்லாத பண்ணலன்னா அப்ப பெருமாளுக்கு சுவாதந்திரம் இல்லைன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? கர்மானுகுணமாதான் பலத்தை பெருமாள் கொடுத்தேன்னு சொன்னா, இப்ப கர்மாதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றது, பெருமாள் தர்ம அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அந்த மெஷின்ல போட்டோம்னாக்கா அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி அந்த வஸ்து வந்து வெளில விழும். அந்த சுவிட்ச் போடுறது ஒண்ணுதான் இந்த கர்த்தாவனுடைய காரியமா இருக்கும், இது எல்லாம் அதுவே வந்து விழும். அந்த மாதிரி கர்மானுகுணமா பெருமாள் பண்றேன்னா, இது பண்றேன்னு சொல்லிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லையே. எம் அபரியனயோஜ்யம் ஆகும். ஆனா வேதம் இப்படி சொல்றது ஏன் அப்படின்னு கேள்வி வருது. இதுக்கு ஒரே ஒரு சமாதானம் தான் சொல்ல முடியும். பெருமாள் சுதந்திரமா பண்ணேர்னாக்க அப்ப என்ன ஆகும்? ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குறேன், ஒருத்தருக்கு கஷ்டத்துக்கு, ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குறேன். ஒரு சிலரை சேவை கண்டத்திலேயே இருக்கும்படியா பண்ற, ஒரு சிலரை இந்த லோகத்துல சுகதுக்க அனுபவம் பண்ணும்படியாக பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்க வைஷம்ய நைகண்யம்ன்ற ஒரு தோஷம் வந்திருந்தது அவருக்கு. அதே மாதிரி அவருக்கு நைகண்யம்னு சொல்றதுனால அவர் பொறுத்தவரைக்கும் இரக்கம் இல்லாதவர்ன்ற மாதிரி ஒரு இது வந்தது. ஹிதரூப ஜகத்கரணம் அஹிதரூப ஜகத்கரணம் அப்படின்னு ரெண்டு விதமான தோஷம் உண்டு. அதாவது ஹிதரூப ஜகத்கரணம் லோகம் மொத்தத்துக்கு ஹிதத்தை தான் பண்ணணும் பெருமாள். அப்படி பண்ணாத போயிட்டேருனாக்கா ஹிதமாக இல்லாதது இல்லாத அஹிதமாக இருந்திருக்கிற ஒரு ஜகத்தையும் அவர் பண்ணேருனாக்கா அப்ப பெருமாளுக்கு தோஷம் வந்துடும் இல்லையோ? அந்த தோஷம் தட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு திருப்திய பண்றேன்னு சொல்லி செய்வோம். ஆனா கூட பெருமாள் எல்லா சமயத்திலையும் ஒரு வியாஜ சாபேட்சமாக இருந்திருக்கு. அந்த வியாஜத்தை ஏற்படுத்துறதும் அவர் தான். பெருமாள் நம்முடைய எதிர்ச்சா சுகந்தம் நாம நினைக்காமலே பண்ணக்கூடிய ஒரு சில அதுவா தானா புண்ணியமா ஆயிடுற விஷயங்களை வரைச்சு அத ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும். அந்த சுகிருதத்தினுடைய பலனாக ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி ஒரு வியாஜரூபமான பக்தி பிரபத்தியை பண்ண வச்சு அதன் மூலமா பெருமாள் மோட்சம் கொடுக்குறார். இங்க எல்லாம் அவரை கேள்வியே கேட்க முடியாது. இந்த அபரியனயோக்கியத்துவம்ன்றது இருந்துருக்கேன், இந்த மாதிரி இடங்கள்ல தான் கேள்வி கேட்க முடியாதுன்ற சொல்றது. ரூல் போட்டவர் யார் ரூல் போட்டாரோ அதை ரூலை பிரேக் பண்ணாத இருக்கிறது அவருடைய சுபாவம். அதனால இவருக்கு சுவாதந்திரம் இல்லாத போயிட்டு கர்மானுகுணமா தான் பெருமாளால் திருஷ்டிக்க முடியும். அப்ப அவருக்கு கையெல்லாம் கட்டி போட்டிருக்குது. இல்ல நம்மள மாதிரி இப்ப ஜீவனுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரம்ன்றது இருந்துருக்கு, லிமிட்டட் சுவாதந்திரம் தானே இருந்துருக்கு நமக்கு. ஆகையால அந்த மாதிரி பெருமாளுக்கும் ஏதோ சில விஷயங்கள்ல தான் சுவாதந்திரம் இருக்கு, சில விஷயங்கள்ல சுவாதந்திரம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. பெருமாளுடைய சுவாதந்திரம் எல்லா சமயத்திலையும் அபரியோச்சியமாக இருந்துருக்கு என்பதை விஸ்தாரமாக இந்த ஸ்லோகத்தினால அழுவான் சாதித்தார். ரூபப்பிரகாரபரிணாமகிருதம் வ்யவஸ்தம் விஸ்வம் விபரியதிதம் அந்யததஸ்ய கர்த்தும் சாம்யன்னே ஸ்வபாவ நியமம் கிமு தீக்ஷதே த்வம் ஸ்வாதந்த்ர்யமீஸ்வரம் அபரியனுயோஜ்யமாஹுஹ சம்வர்த்த சம்ப்ரதகரஸ்ய சஹஸ்ரரக்ஷ்மே ஸ்ரந்தமிஸ்ரயரஜஸ்ரவிஹாரிஹாரி நித்யானுகூலமனுகூலநிருணம் பரேஷாம் உத்வேஜனம் ச தவ தேஜ உதாஹரந்தி.
இந்த ஸ்லோகத்துல சொல்லணி, இது 56வது ஸ்லோகம். இதுல அழகு நிறைய இருக்கு. இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்கா சஹசிரரஸ்மேஹே உஸ்திரம் சஸ்திரம் உஸ்திரம் சமிஸ்ரம் அஜஸ்ரம் விஹாரி ஹாரி அனுகூலம் அனுகூலம் அது நிச்சானுகூலம் அனுகூலம் நான்னு சொல்லுச்சு. உத்வேஜனம் தேஜ இப்படி பார்த்தோம்னா இந்த சப்த பிரயோகமே ரொம்ப கம்பீரமா அமைந்திருக்கிறது. சம்வர்த்த சம்பிரதகரஸ்ய சஹஸ்ரரஸ்மே. இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தேஜஸை பத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்றது. தேஜஸ் அப்படின்னாக்க லோகத்துல சொல்றது பராபிபவன சாமர்த்தியம் இருக்கு, அது தேஜஸ்ன்னு சொல்லி சொல்றது. இதில் இருக்கிற வஸ்துக்களை மறைக்கக்கூடிய சாமர்த்தியம், சூரியனுடைய தேஜஸ் இருக்கு. இந்த தேஜஸ் மீதி எல்லா வஸ்துக்கள் ஒளிர்கின்ற வஸ்துக்கள் எத்தனை உண்டோ அத்தனை அதுங்களுடைய தேஜஸ் எல்லாம் தேஜஸே இல்லைன்ற மாதிரி பண்ணக்கூடியது. பகலும் பகல் விளக்காயின்னு சொல்லி சொல்ற எம்பெருமானுடைய ஒரு அவதாரம் ஏற்பட்டிருக்குனாக்க சூரியனுடைய தேஜஸ் தான் அதுக்கு மேலாம் எல்லாமாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் பகல் விளக்காக ஆயிடும்னு சொல்றேன். மத்தியான வேளில் விளக்கேற்ற வச்சோம்னாக்க அது என்ன தேஜஸ் அது தெரியுமா, சூரியனுடைய இதுக்கு போதுனா அது ஒரு தேஜஸ் ஒரு பெரிய தேஜஸா தெரிய போறதான்னு தெரிய போறது. இப்ப அந்த தேஜஸ்ன்றது பராபிபவன சாமர்த்தியம். சில பேர் வந்து உட்காண்டாலே போறோம், அவளுடைய தேஜஸ் அவள் பார்த்த உடனே எல்லாரும் பயந்துண்டு ஒரு வார்த்தை சொல்லாத போயிடுவோம். அது ஒரு தேஜஸ். இப்படி இந்த சபையில பார்த்தோம்னா கூட அந்த சில பேருடைய ஒரு இருப்பே அவ இருக்கான்னு சொன்னாலே போறோம், எல்லாரும் அப்படியே பயந்துட்டு வாங்கிட்டு அதுவே ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுதான் அந்த தேஜஸ் என்ன சொல்றது. இப்ப சொல்ற சம்வர்த்த சம்பிரதகரஸ்ய சஹஸ்ரரஸ்ரே ரஸ்மே ஊஸ்ரம் சமிஸ்ரயதே அஜஸ்ர விஹாரி ஹாரி. மகாப்பிரளய காலத்துல எல்லாமே ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்குமா. இந்த பிரளய காலத்துல பார்த்தோம்னாக்க எல்லா இடங்களும் ஜலத்தால மூடப்பட்டு சூழப்பட்டு இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த மகாப்பிரளய காலத்துல சூரியனுடைய தேஜஸும் பன்மடங்கா இருக்குமா. அதே மாதிரி ஒரு பெரும் காத்து அடிக்கும், அப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அதாவது அதுக்கு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய சக்திகள் மாதிரி பன்மடங்கு சக்தியோட கூட இருந்துட்டு புயல்னு சொல்றோம். ஏன் புயல்னு சொல்ல போறோம் அப்படின்னா அதுவும் காத்து தானே, எப்ப பார்த்தாலும் தானே காத்து அடிச்சுட்டு இருக்கிறது. வாயுனுடைய சுபாவம் என்ன, சளிச்சுட்டு இருக்கிறது, ஒரு இடத்துல இல்லாத போயிட்டே இருக்கிறது தானே சுபாவம். அந்த மாதிரிதான் அதுவும் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வாயுனுடைய சுபாவத்துல எப்படி இருக்கணுமோ அதுக்கு மீறி அது ஒரு 100 மைல் வேகத்துல 180 மைல் வேகத்துல கணக்கு காத்து அடிச்சதுன்னாக்க அந்த காத்துன்றது அந்த இயல்பு காற்றிலும் பன்மடங்கு வேகமா இருக்கிறதுனால அது தாங்க முடியாததாக ஆயிடுறது. அது அனர்த்தத்தை விளைவிக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி சூரியனுடைய தேஜஸும் கூட மாறுபாடு அடையக்கூடியது. இது சொல்லுவா சூரிய கிரகணம் வரைச்சே அந்த கிரகணத்துக்கு முன்னும் பெண்ணும் தேஜஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா சூரியனுக்கு. அந்த தேஜஸ் அதிகமா இருக்கிறதுனால சமுத்திரத்துல பார்த்தோம்னா
இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. அலைகள்லாம் பெருசு பெருசா வருமா, இந்த சமுத்திரம் பொங்கி எழுமா, இப்படி எல்லாம் ஒரு நிலை ஏற்படுறது. இப்ப மகாப்பிரளய காலம், அந்த காலத்துல சகசிரபானுன்னு பேரு, ஆயிரம் கிரணங்களை உடையதுன்னு சொல்லி சொல்றது. அந்த சகசிர ரஷ்மின்னு பேரு சூரியனுக்கு. அந்த சூரியனுடைய கிரணங்கள் எல்லாமே அப்ப என்ன இருதுன்னா, அத்யுக்ரமாக ஜொலிச்சென்றிருக்கே கூட உஸ்ரந்த மிஸ்ர யதஜஸ்ரமிஹாதிஹாதி, இந்த எம்பெருமானுடைய தேஜஸ்னால அதை இருட்டு மாறி ஆக்குகிறது ராம் அப்படின்னா, அந்த பெருமாளுடைய தேஜஸுக்கு முன்ன சூரியனே உதிக்காத இருக்கச்சே எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துட்டு இருக்குமோ அப்படிப்பட்ட நிலை அதுக்கு வந்துடுமா சூரியனுடைய தேஜஸ். அப்ப பெருமாளுடைய தேஜஸ் எவ்வளவு சிறந்ததா இருக்கும்ன்றத பாருங்க. இந்த பராபிபவன் சாமர்த்தியம் தானே தேஜஸ், அந்த சூரியனுடைய தேஜஸையே ஒண்ணுமில்லாத பகல் விளக்காக இருட்டாக இன்னும் ஒருபடி மேல சுவாமி தேசிகின்றே பகல் விளக்குன்னு சொல்லி சொல்றேன், அது இருட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்குமா. அஜஸ்ர விஹாரிஹாரி, இப்ப சூரியனுக்கு வரைச்சே மகாப்பிரளய காலத்துல தேஜஸ் அதிகமாறுது, பௌர்ணமி கிரகண காலத்துல தேஜஸ் அதிகமாறுது, இப்படி எல்லாம் ஒரு கால விசேஷத்துல தேஜஸ் அதிகமாறுது, கால விசேஷத்துல தேஜஸ் குறைஞ்சு போயிடுறது, மேகங்கள்லாம் ஓடினாக்க சூரியனுடைய தேஜஸுக்கு மறைவு ஏற்படுறது, இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தானே பெருமாளுடைய தேஜஸுக்கு கால விசேஷத்துல பிரகாசம், கால விசேஷத்துல மறைவு, அப்படி எதனா சொல்ல முடியுமா என்று கேட்டா நிச்சயம் சொல்ல முடியாது. எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி பிரகாசிச்சிருக்கிறது, அதுதான் பெருமாளுடைய தேஜஸ். அஜஸ்ரவிஹாதி, ஒருபோதும் குறைவு இல்லாமல் பிரகாசிச்சிருக்கிறதாக இருக்கிறது. ஒண்ணு ஹாரி தினசம், சில பேருடைய தேஜஸ் பராக்கிரமம் பார்த்தோம்னா பயந்துண்டு உள்ள ஓடி போயிடுவோம். நம்ம வாசல்ல ஒரு பெரிய ஒரு தப்பு காரியம் நடக்கிறது, எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் தூக்கிண்டு ஓடி வரான், பாக்குறவெல்லாம் வெட்டுறான் அடிக்கிறான், இந்த மாதிரி ஒருட்டு கட்டா இந்த மாதிரி தூக்கிண்டு ஓடி வராத மாதிரி ஒரு சன்னிவேசம் பாக்குறோம். பார்த்த உடனே நம்ம கண்ணை மூடிக்கிறோம், எங்கேயானோ ஓடி ஒளிஞ்சுக்கணும், இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போறோம் நம்ம. இப்ப அந்த கண்ணுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அது. அதே மாதிரி சில தேஜஸ் இருக்கு, அந்த தேஜஸ் என்ன பண்ணும்னா, இந்த பாஷாந்தரத்துல ஐசோர்னு சொல்லுவார், அது எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா பெருமாளுடைய தேஜஸ் அப்படிப்பட்ட தேஜஸ் இல்லை, இது ஹாரி என்பதாக சொல்லி சொல்ற. ஹாரின்னு சொல்றதுனால எல்லாருடைய மனசுக்கும் இனிமையாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது, இதுதான் விசேஷம் என்பதாக. அஜஸ்ர விஹாரி ஹாரி மனோகரமாக இருந்திருக்கிறதுன்னு சொல்ற. நிச்சானுகோலம் அனுகோலம் பரேஷம் நித்யானுகூலம் அனுகூலகிருணம், அனுகூலகிருணம் நித்யானுகூலம். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தியோட இருந்திருக்காளோ, யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரித்தவளாக இருந்திருக்காளோ, அவ எல்லாருக்குமே இந்த தேஜஸ்
அனுகூலமான தேஜஸா இருந்துட்டு இருக்கணும். குழுமித்தேவர் குழங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுள்ளே. இந்த தேஜஸ் இருக்க நெச்சசூரிகள்லாம் கை கூப்பிடுற மாதிரி இருந்தது. அந்த தேஜஸை பார்த்து யாரும் ஒழிஞ்சு போல ஒழிஞ்சுக்கணும்னு யாருக்கும் தோணல. அந்த தேஜஸை மேல மேல சேவிக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. எப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் அனுகூல ரணம் நித்யானுகூலம் பரேஷாம் உத்வேஜனம். பரேஷாம் உத்வேஜனம் அனுகூலம் தவிர மீதி பேருக்குன்னு அர்த்தம். அந்த பரேஷாம்ன்றதுக்கு பெருமாளுக்கு பெருமாளை ஆசிரியிக்காதவாளுக்கு பெருமாளிடத்துல துவேஷத்தை பாராட்டுபவர்களுக்கெல்லாம் அது பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சடாபடல பீஷணே சரபசாட்டே சுரக்குதி பரிஸ்புட பிரசுடிகே பிவக்ரே கிருதே. பெருமாள் சிம்மனாக அவதாரம் பண்றேன். அந்த நிருசிம்ம அவதாரத்தை சேவிச்ச மாத்திரத்தினால அப்படியே அதை பார்த்த உடனே கிரண்ய கசிப்பு அவர் வதம் பண்றவர்களுக்கும் காத்திருந்துடல. அந்த தூண்லேருந்து அந்த தூணை பிளந்துண்டு பெருமாள் அவதாரம் பண்ணின மாத்திரத்தினால அந்த நிருசிம்ம மூர்த்தியை சேவிச்ச மாத்திரத்தினால உக்ரமான அந்த நிருசிம்ம மூர்த்தியை சேவிச்ச மாத்திரத்திலேயே கிரண்ய கசிப்பனுடைய பிராணம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் மாற குழக்கிறது இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தானே தவிர வஸ்துகத்தில ஏற்கனவே போயிட்டு. அவ்வளவு அதிபயங்கரமாக இருக்கிறது லோகத்துல இருக்கிற எல்லா தேவர்கள் முதற்கொண்டு அணுகுவதற்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற சன்னிவேசத்துல பக்கத்திலேயே பிரகலாதம் இருந்துச்சு. கிருபாக்கப்பட கேசரின் தனுஜடிம்பதத்தனா சரோஜ சதிருஷா திருஷா யதி பிஷஜதே வியஜதே. அது சரோஜ சதிருஷா திருஷா யதி பிஷஜதே வியஜதே. அந்த தாமரை கண்ணால தடவி விடுற மாதிரி யாருக்கு அங்க கை கூப்பிட்டு நிற்கிற பார்க்கலாம். இதுதான் பிரகலாதனுக்கும் அதான் ஒரே பார்வை தான் இந்த கடாட்சம் தான். இந்த கடாட்சத்தினால அந்த பிரகலாதனுடைய தகப்பனா ஹிரண்ய கசிப்பு மாண்டு போன அதே கடாட்சம் தான் பிரகலாதனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி அந்த குளிர கடாட்சிக்கிறதுன்றது ஏற்படுறது. கதிர்மதியம் போல் முகத்தான் கதிர்போல் முகத்தான் மதியம் போல் முகத்தான்னு எம்பெருமான் சொல்லி சொல்றார். ஆண்டாள் மங்களாசாசனம் பண்றார். சூரியன் மாதிரி திருமுக மண்டலம் சந்திரன் மாதிரி இருக்குன்னா சூரியனும் சந்திரனும் வெவ்வேறு குணங்களை உடையவர்கள். சூரியனுடைய இதை பார்த்தோம்னா அப்படியே கொளுத்தி எடுக்கும். சந்திரன் வந்து ஆகலாதக்கரம் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். குளிர்ந்த கிரணங்களோட இருந்துருக்கும். செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அந்த கடாட்சத்தை தான் ஆண்டாள் விரும்புறா. இப்படி ஆண்டாள் பாசுரத்துல சொன்ன விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் சாதிக்கிற. நித்யானுகூல அனுகூல நிருணாம் பரேஷாம் உத்வேஜனம் தவதேஜ உதாஹரந்தீ. உம்முடைய தேஜத்த என்ன சொல்ற எல்லாருக்கும் சொல்லுச்சு. தவ தேஜ உதாகரந்தி உம்முடைய தேஜத்தை அனுபவ ரசிகர்கள்லாம் கூறுகிறாள்.
அனுகூலானுக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும். எம்பெருமான ஆசிரியவனுக்கு பிரபன்னாளுக்கெல்லாம் சந்தோஷத்தை உங்களுடைய தேஜஸ்ஸு. அதே சமயத்துல ராவணன் மாதிரி இரண்டகத்துக்கு மாதிரி இருக்கிறவாளுக்கு உங்களுடைய தேஜஸ்ஸு அவளுக்கு அசற்கல்பத்தை ஏற்படுத்தக்கூடியவது என்பதாக சொல்ற. இப்படி எம்பெருமானுடைய தேஜத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. நமக்கும் பிரகலாதனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணின மாதிரி நாம எல்லாரும் அனுகூலால் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த கட்டாட்சம் நமக்கு வேணும்னு, எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். சம்வர்த்த சம்பிருத கரஸ்ய சஹஸ்ர ரஸ்மேஹ உஸ்ரம் தமேஸ்ர யதஜஸ்ர விஹாரி ஹாரி திசானுகூல மனுகூல ரிணம் பரேஷாம் உத்வேஜனம் ச தவ தேஜ உதாஹரந்தி. கவிதா கீகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.